வணக்கம் சாய்ரா. என் அன்பு குழந்தையே, இன்று நானும் சனி பகவானும் உன் இரண்டு ஆசைகளில் ஒன்றை நிறைவேற்ற வந்துள்ளோம். ஆம் செல்லமே, தவற விட்டு விடாமல் வந்து பெற்றுக்கொள். எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எதுவும் என்னை மீறி நடக்காது என் செல்லமே. அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. சகித்துக்கொள், என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு. ஏனென்றால் எதுவும் நிரந்தரமில்லை, எல்லாம் ஒரு நாள் மாறும். என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உன்னை தாங்கி நிற்பேன் இந்த சாயப்பா. ஆரம்பத்தில் என்னை நிராகரித்து உன் மனம் போன போக்கில் சென்றாய் அல்லவா? ஆரம்பத்தில் என்னை நிராகரித்து உன் மனம் போன போக்கில் சென்றாய். கடமையே என்று என்னை பூஜித்து வந்தாய். ஆனால் காலங்கள் பல கடந்து பல முறை அற்புதங்களை நிகழ்த்தி என்னை நீ புரிந்து கொள்ள வைத்தேன். நினைத்துப்பார், எப்படியோ வாழ்க்கை நகர்த்தி கொண்டு ஓடிக்கொண்டிருந்தாய் அல்லவா? கீழே விழுந்த உன்னை எனது கரம் கொண்டு தாங்கினேன். ஆகவே நீ எத்தனை முறை விழுந்தாலும் தோற்றதற்காக அர்த்தமில்லை, ஜெயித்து கொண்டு வந்திருக்கிறாய். இதை நினைவில் வைத்துக்கொள். பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியம் இல்லாமல் பல துயரங்களை அனுபவித்து வருகின்றனர். ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்து நானே கதி என்று என்னிடம் ஒப்படைத்து என்னை விடாமல் பூஜித்து கொண்டு வருகிறாய். உன்னை வழி நடத்தும் ஆசான் நான். உன்னை வாழ்வுள் உயர்த்துவதே எனது கடமையாகும். உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என் செல்லமே. நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே, பொறுமையையும் இழந்து விடாதே. நம்பிக்கை பொறுமை இவை இரண்டும் அவசியம் என் செல்லமே. அனைத்தும் என்னையே சேரும். எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லி செயல்படு. எனது ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் கண்டிப்பாக உண்டு என் செல்லமே. எல்லாம் நான் பார்த்து கொள்வேன். ஆம், எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிட்டு தைரியமாக போய்கொண்டே இரு. வருத்தத்தை விட்டு பொறுமையாக உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு என் செல்லமே. உனக்கு துணையாக நான் என்றும் இருப்பேன், எங்கும் இருப்பேன். ஆகவே நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன் சென்று முன்பாகவே களைந்து விடுவேன், எடுத்து வைத்து விடுவேன். எதையும் பொருட்படுத்தாமல் உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. நீ போகும் பாதையில் மிக மோசமான மிருகங்கள் வரலாம், மோசமான மனிதர்களும் வரலாம். இதை கண்டும் பயப்படாதே, தைரியமாக உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. நான் அவர்களை தூக்கி வீசி பந்தாடி விடுவேன். ஆகவே சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பதை நீ அவர்களுக்கு காட்டும் தருணம் இதோ வந்துவிட்டது என்றெல்லவே. நீ உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. உனக்கான வெற்றி நிச்சயம். இது சாயப்பாவின் சத்திய வாக்கு. மேலும் உன்னை யாராவது ஒதுக்கி வைத்தால் ஏன் கவலைப்படுகிறாய்? யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள். அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை. உன்னோடுதான் நான் இருக்கிறேனே, அது போதாதா உனக்கு? ஆம் செல்லமே, தைரியமாக இரு. உன் சாயப்பா உன் அருகில் இருக்கும்போது உனக்கு எந்த ஒரு கவலையும் வரக்கூடாது. மேலும் நீ எதை கண்டும் வருத்தப்படக்கூடாது என் செல்லமே. அழவும் கூடாது. அது எதையும் நீ குற்றமாக கருதாதே. ஏனென்றால் தோல்வி வரும்போது துவண்டு போகாதே. இதை நான் பலமுறை உன்னிடம் கூறுகிறேன். அதேபோல்தான் துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து போகாதே. உனக்கான நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன. அவற்றை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகவே இந்த ஒரு சின்ன சின்ன சறுக்கல்கள் என்பதை உணர்ந்து நீ புத்துணர்ச்சியோடு எழுந்து நடமாடு என் செல்லமே. பிறகு பார், உனக்கான தைரியமும் உற்சாகமும் தன்னால் உன்னுடன் வந்து சேரும். இது சாயப்பாவின் சத்திய வாக்கு. ஆகவே எப்பொழுதும் நீயாகவே வாழ வேண்டும். வாழ பழகிக்கொள். வாழ்க்கையை சிறந்த ஆசானாக உன்னை வழி நடத்தும். ஏனென்றால் உனக்கு முந்தி செல்பவர்களை கண்டு வருத்தப்படாதே. உனக்கான வெற்றியை உன்னால் மட்டுமே நிரப்ப முடியும். துவண்டு போகாதே என் செல்லமே. ஏனென்றால் இந்த உலகத்தில் தூற்றுவோர் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள். அவர்களை எல்லாம் கண்டுகொள்ளாமல் நீ உன் கடமைகளை ஒழுங்காக செய்து கொண்டே இரு. அப்பொழுது உன் மனம் என்பது இப்போது கனத்து அமைதியுடன் இருக்கிறது. சில நிகழ்வுகளின் வெளிப்பாடு உன் மனதை பாதித்து இப்படி நொறுங்கி போய் உள்ளாய். அவற்றை எல்லாம் சரி செய்ய உன் சாயப்பா நான் இருக்கிறேன்.
உன்னை மறந்துவிட்டேன் மட்டும் என்று மட்டும் நினைக்காதே. ஏனென்றால் நீ என் உயிர். ஆம் செல்லமே, நீ என்னுடைய செல்ல பிள்ளை. உன்னை நான் எப்படி மறப்பேன்? விரைவில் அனைத்தும் மாறி இனி உனக்கான வெற்றி நிச்சயம் கைக்கு கிடைக்கும் என் செல்லமே. வாழ்க்கையில் நிதானத்தை இழக்காத வரை உனக்கு தோல்வியே இல்லை என் செல்லமே. இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்ததோர் ஆற்றல் உண்டு. உனக்கும் ஒரு ஆற்றல் உண்டு. அதை வாழ்க்கையின் சரியான முன்னேற்ற பாதையில் பயன்படுத்தி பயணித்தால் அது நல்ல விளைவை தருகின்ற நிலைக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும் என்பது நிதர்சனம். ஆகவே உன்னிடம் உள்ள ஆற்றலை நீ குறைத்து மதிப்பிடாதே. என்னால் இது முடியுமா என்று எடுத்த எடுப்பிலேயே எதை கண்டும் அச்சம் கொள்ளாதே. உனது உணர்வுகள், எண்ணங்கள் மற்றும் பேச்சுக்கள் எல்லாம் எத்தகைய நிகழ்வை சுற்றி விரும்பியோ வெறுத்தோ தீவிர வட்டமிடுகிறதோ அதுவேதான் உனக்கு நடக்கும். ஆகவே உனக்கு வேண்டியதை பற்றி மட்டும் தீவிர உணர்வோடு சிந்தித்து பேசியும் விரும்பியும் இரு. நீ நினைத்தது விரைந்து நிறைவேற வேண்டுமானால் தோல்விக்கு அஞ்சி முடங்கி கிடப்பதோ மடங்கி கிடப்பதோ நல்ல வாழ்க்கையை தராது. ஆகவே போட்டியில் தோற்றாலும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுபவன் தான் வெளியில் நின்று விமர்சிப்பனை விட மேலானவன். ஒரு செயலை செய்ய முடியாதவர்கள் அவர்களால் முடியாததை உங்களால் செய்ய முடியாது என்று சொல்வார்கள். சொல்லுபவர்கள் சொல்லட்டும், அவர்களிடம் நீ காது கேட்காதவராக இருப்பதே சில நேரங்களில் பொருத்தமானது. ஆகவே நீ உன் வழியில் நீ சென்று கொண்டே இரு. உனக்கான வெற்றி உனக்கு கண்டிப்பாக கையில் கிடைக்கும். இது உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் என்றல்லமே. ஆம், யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தார்களோ அவர்கள் இன்றைக்கு நிச்சயம் நன்றாக இருப்பதை போன்ற தோற்றம் உனக்கு தெரியும். கெட்டதையே செய்கிற அனைவரும் நன்றாக இருக்கிறார்களே, நல்லதையே செய்கிற நான் ஏன் கஷ்டப்படுகிறேன் என கவலைப்படாதே செல்லமே. அவர்கள் காலையில் பூத்து மாலையில் வாடும் பூவை போன்றவர்கள். இப்போது உள்ள மேன்மையிலிருந்து கீழே விரைந்து தள்ளப்படுவார்கள். ஆனால் நீயோ விருட்சத்தை போன்றவர். நீ ஆழ வேரூன்றி நிற்பாய். அநேகம் பேர் உன்னை ஏமாற்ற வந்தாலும் அயர்ந்து போகாதே. எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன் என்று நீ என்னிடம் கூறியது என் காதில் ஒலித்து கொண்டிருக்கிறது. ஆகவே நான் ஆழமாக வேர் விட்டிருக்கும் விருட்சம் என்று சொல்லிக்கொள். நீ மலர்கள் மட்டுமல்ல கனிகளையும் தருவாய். அதன் மூலம் வருகிற நன்மை பலருக்கு பலனாக இருக்கும், பயனாக இருக்கும். ஆகவே நாம் இன்று கஷ்டப்படுவதை போலத்தான் நம் எதிரில் இருப்பவரும் ஒரு நாள் துன்பத்தை அனுபவிக்கப் போகிறார் என்பது உனக்கு தெரிந்துவிட்டால் நிச்சயமாக நீ அவர்கள் மீது கோபப்பட மாட்டாய். அவர்களுக்காக நிச்சயம் பரிதாபப்படுவாய். இன்று நான், நாளை நீ என்று சொல்லிக்கொள்வாய் என் செல்லமே. உனக்கு தவறு இழைத்தவரை பார்க்கும்போது இவரும் தண்டனைக்கு தயாராகிறார் என்பதை தெளிவாக தெரிந்து அவருக்காக பரிதாபப்படு. ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ பாதிக்கப்பட மாட்டாய். ஏனென்றால் உன் மனதை படிக்கின்ற நான் நிச்சயமான பல வெகுமதிகளை உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறேன் என் செல்லமே. அதை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு. ஆகவே நானும் சனி பகவானும் உன் ஆசைகளை நிறைவேற்ற வந்துவிட்டோம். ஆம், தவறாமல் கேட்டுவிட்டாய் அல்லவா? வந்து பெற்றுக்கொள் என் செல்லமே. ஆம், உனக்கானது என்றும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.